திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் சாலையில் தரைக்கட்டு ஓடிய கார் ஏறியதில் சாலையோரம் படுத்திருந்த யாசகர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன். இந்த விபத்தை ஏற்படுத்திய இரண்டு பேர் மீது என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? போலீசாரின் நடவடிக்கை என்ன? பிரபாவதி, அதாவது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் பகுதியில் யாசகம் பெறுபவர்கள் அதிகமாக அந்த பகுதியில் சாலையோரம் உறங்குவார்கள். இந்நிலையெல்லாம் நேற்று இரவு அம்மா மண்டப சாலையின் ஓரமாக உறங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கார் ஒன்று அந்த உறங்கியவர்கள் கும்பலில் ஏறியதாக கூறப்படுகிறது. இதில் சம்பவ இடத்தில் 70 வயது மதிக்கத்தக்க யாசகர் ஒருவர் இறந்தார். மற்றும் இருவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த காரை இயக்கியவர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டு அவர்கள் அஸ்வந்த் மற்றும் லட்சுமி நாராயணன் இருவருமே திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இரவு இந்த பகுதிக்கு ஏன் காரை அதிவேகமாக ஓட்டி வர வேண்டும், மேலும் அவர்கள் மது அருந்திருந்தார்களா அல்லது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து ஏற்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தற்போது ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுவாக இந்த பகுதியில் இரவு நேரங்களில் அதிக அளவு யாசகர்கள் சாலையோரம் படுத்திருப்பது வழக்கம். ஆனால் இந்த பகுதிக்கு அவர்கள் அந்த வாகனத்தை ஏன் இவ்வளவு வேகமாக இயக்கி வந்தார்கள் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து தற்போது ஸ்ரீரங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வடக்கு போக்குவரத்து மற்றும் வடக்கு போக்குவரத்து புலனாய்வு பிரிவும் இந்த சம்பவம் குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி. பக்ருதீன்.